தயவு பண்ணி என் பங்களா வரல வந்து போகணும்.
பரவாயில்லைங்க அப்படி சொல்ல கூடாது வந்து தான் போணும்ங்க சரி உங்க பிரியம் நம்ம வீடு எங்க நான் வெளியூருங்க ஆஹா அப்படினா என்ன உங்களுக்கு தெரியாது திவான் பகதூர்ங்கள ஆமா நான் டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் திவான் பகதூர் ரங்கநாத முதலியார் ஓஹோ அப்படியா நீங்க என்ன காப்பாத்தலன்னா பப்ளிக்க்கு பெரிய லாஸ் ஆ நீங்க செய்த இந்த பெரிய உதவிக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேனோ தெரியல நம்மால என்ன இருக்கு எல்லாம் கடவுள் செயல் உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தா போதும் वारी இப்ப தலமேல கைய வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே உன் தம்பி அவனை ஏன் எழுப்புறீங்க ஹா என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஏ வரைக்கும் படிச்சேன் ஆனா நான் பரீட்சைக்கு போறப்ப காட்ட வந்துட்டேன் ஆமா 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 நீங்க என் உயிரை காப்பாத்துனது ஒரு பெரிய இல்ல உங்களுக்கு இன்னொரு உபகாரம் செய்யணும் என்னங்க உங்களை நாங்க சாகர வரலாம் மறக்க மாட்டோம் நீங்க கொஞ்ச நாள் வரலாம் நம்ம பங்களாவிலேயே இரு நம்ம குழந்தைக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்கணும் இல்லங்க நான் சீக்கிரமா போகணுமே நீங்க அப்படி சொல்ல கூடாது எங்க மனசையும் திருப்தி செய்யடா போல இருக்கு சரி உங்க பிரியம் நீ ரெடி சரி வாங்க ரொம்ப நாளா உங்களை போல ஒரு வாத்தியார தேடிட்டே இருந்தேன் நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க குழந்தை ஸ்கூல் ஃபைனல் வரணும் பாஸ் செய்துருக்குதுங்க ஓ அப்படி சொல்லுங்க அதுதான் குழந்தை முகத்துல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா இவர்தான் அம்மா வாத்தியார் குழந்தை யூரோப்பியன் ஸ்கூல்ல படிச்சதுங்க சாப்பிடுற ஸ்டைல அப்படி தான் சொல்லுதுங்க குழந்தைக்கு
இன்ன ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடும். வாங்கப்பா. மங்களகரமான காரியம், ரொம்ப சந்தோஷம். என்னமோ நம்மால என்ன இருக்கு, எல்லாம் அவனுடைய செயல். மேரேஜ் ஏதா மேட் இன் ஹெவன். அப்போ என் பெட்டி படுக்கெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன், போய் கொண்டு வந்துடுறாத. நம்ம காரிலே போய் வந்துருங்க. டே ராமா, டிரைவர் என்ற சொல்லுடா. என்னங்க பயசு குழந்தைக்கு பயசு பையனை வாத்தியார வைக்கலாமா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு பிராட் யூஸே கிடையாதுடி. பையன் முகத்தை பார்த்தாலே யோக்கியமானவனா இல்லையான்னு தெரியல. என்னமோ உங்க பிரியம், அப்புறம் என் மேல போட்ட போறீங்க பழிய. கடவுள் எங்க இருக்கிறார்? எங்க இல்ல சொல்லுங்க. சொல்றத கேத்திரியா குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க. கடவுள் எங்க இருக்கிறார், எங்க இல்லை? என்ன சார் இது தெரியாதா? கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துருங்கிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இதெல்லாம் பாட்டி கதை. கையில் நாலு துட்டு குதிக்கையிலே, காதில் ரவை கமல் ஜொலிக்கையிலே, வீடு வாசல் நிலம் இருக்கையிலே, உயர்ந்த பதவியிலே, தேக சௌக்கியத்திலே, சரச லாப விளையாட்டிலே கடவுள் இல்லை. அப்பொழுது அவர் யாரும் நினைக்கவும் மாட்டார், அவர் இருக்கவும் மாட்டார். ஆனால் கடவுள் எங்கேதான் இருக்கிறார்? கையில் காசில்லாமல் முடிக்கையிலே, இருக்க இடமில்லாமல் தவிக்கையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, அகோர வியாதியிலே, பிரசவ வேளையிலே, பந்துமித்திரர் பிராணன் போகையிலே, எதிரியின் ஆகாய விமானம் வருகையிலே, அபாய சங்கு உதையிலே, பாம் போடையிலே, பெண்டு பிள்ளைகளை விட்டு ஓட்டம் எடுக்கையிலே கடவுள் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரை ஆயிரம் தரம் நினைப்பார்கள், பத்தாயிரம் விதமாக அழைப்பார்கள், 20,000 தடவை விழுந்து விழுந்து கும்பிடுவார்கள். நல்லா சொன்னீங்க, அப்படித்தான் இருக்கு உலகம். அந்த கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு ரூபமா எடுத்திருக்கிறார். பிரம்மா சிருஷ்டிக்கிறது, விஷ்ணு காப்பாத்துறது, சிவன் அழிக்கிறது. ஆளுங்க வேணும்ல, அதுக்கு மனுவை சிருஷ்டித்தார். மனுவா? ஓ, மனு தர்ம சாஸ்திரங்கிறாங்களே, அவர்தான். எங்க வீட்டுல இருக்கு, நான் படிச்சதில்ல. இந்தா இதுவும் அதேதான். இதுல 9வது அத்தியாயத்தை எடுத்து மாதர்களின் ஆப்த தர்மம் என்ற விஷயத்தை படிமா? இதா இருக்க, அதைத்தான் படி. பெண்ணானவள் தான் ருதுவான சுவைக்கு 3 வருஷம் வரையிலும் தகப்பன் தக்க வரனுக்கு கொடுப்பான் என்கிறதே எதிர்பார்த்திருக்க வேண்டியது. அதற்குள் தகுந்த வரனுக்கு கொடாவிடில் தானாகவே தகுந்த வரனை வரித்துக் கொள்ள கடவுள். அப்படியா சொல்லிருக்கு? அப்படித்தான் சொல்லிருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா. மயில்
டான்ஸ் எப்படி கேக்குறமா? ஜமீன்தார் ஏற்பாடு இல்ல இவ அம்மா இதை விட ரொம்ப நல்லா ஆடுவான். ஆமா ஆமா. ஆனா இந்த ஷோக் வேலை ஜில் வேலை அவகிட்ட கிடையாது. ஆமா ஆமா. இவ கைப்பிடிப்பும் கழுத்து ஒடிப்பும் நடக்கிற துடிப்பும் ரொம்ப எடுப்பா இருந்தது இல்ல? ஆமா ஆமா. இருந்தாலும் அன்னைக்கு ஆடுனால ஒரு குட்டி. ஆமா அந்த பெங்களூர் குட்டி. ஆமா ஆமா. அந்த ஷோக் இல்ல இவ. ஆமா ஆமா. ஆமா இவ ஆண்டது ரெண்டு காலில் தானே? ஆமா ஆமா. நாலு கால் மாதிரி தெரிஞ்சது இல்ல? ஆமா ஆமா. ஐயா நோசாமில வந்துகிட்டே இருக்கேன். உட்கார். என்ன விசேஷம்? ஜமீன்தார் பங்களாவில சதா விசேஷம் தானே. சும்மா ஒரு விஷயத்த உங்க கதையில. என்ன விஷயம்? கொஞ்சம் அப்படி தனியா போய் சும்மா சொல்லும். இவெல்லாம் நமது ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிருக்கு உயிர். தலையே போனாலும் விஷயம் வெளியே வராது. ஆமா அந்த இரவப்பட்டி கிராமத்தை அடமான வச்சிங்களே. ஆமா அதுக்கு என்ன? அந்த பைய ஏலத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படி இப்படி ஆய்வுங்கிறானே. நான் என்னமோ நினைத்தேன். அந்த இரவப்பட்டி கிராமம் போனா எத்தனையோ சொந்தப்பட்டி கிராமம் இருக்கு. இருந்தாலும் சுத்த பேடியாடி. இதுதான் விஷயம். நான் வர்றேன். எப்பத்தான் அந்த காலம் வரப்போகுதோ? ஓய் எந்த காலம்? கங்கனை பொறுத்த காலம்னு. ஆஹா ஜோரான ஒரு பொண்ணு அப்படி ஜில்லுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சடன் பாடி கார்ல பாம் பாம் பாம்னு போறத விடுங்கானு. கட்டவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. ஏ இருந்தாலும் இந்த குடும்பஸ்தன் ஆயிட்டாலே தனி கௌரவம் இருக்குல்ல? ஆமாங்கானு நீ சொல்றது ரொம்ப ரைட். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் நடக்கலாம். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன் எப்படியோ இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு தகுந்தபடி எந்த பெண்ண மச்சா மனசு அச்சாவா முடியுது. ஏ ஆமா ஆமா. இருந்தாலும் உங்க அந்தத்துக்கு தகுந்த அந்தஸ்தாவது ஒன்னாவது. என்னவோ ஊர்ல நாட்டுல கல்யாணம் கல்யாணம்னு சொல்றாங்களே அதை போல நான் உன்ன கட்டி போட்டு வைக்கலாமேன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பொண்ணு. அப்ப சரி முடிச்சு போடுறேன். ஆமா முறுக்கணும். முறுக்கணுமா? எதை முறுக்கிறது? இதுனே. ஓஹோ மெத்தல் பாஸ் போட சொல்றியா? பின்ன நீங்கள் பறையனல்லோ. என்னது? நான் பறையனா? அது நீங்கள் என்னடா ஜாக்கிரதையா பேசு. பாரே சமைக்கணும். போய் சமைக்கிறது தானே. ஐயே ஞானம் நீங்கள் சமைக்கணும். ஏய் என்னடாது அயோக்கிய போல. முதல்ல பறையாங்கிற அப்புறம் என்ன சமைக்க சொல்ற? என்னடாது முதுகுத்தோடு விரிஞ்சு போடும் ஜாக்கிரத. பாரே சோறல்ல சமைக்கானே நான் பறஞ்சதின பொறுக்கணும்னு சொல்லி. ஓஹோ அப்படி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? இல்லை ஏன் சமைக்கணும் கமைக்கணும்னு போட்டு பிராண்ட வாங்குற? பாரே பாரே சின்னம்மாக்கு பறஞ்சு கொடுத்தல்லோ அதை மாதிரி எனக்கும் தமிழ் பறஞ்சு கொடுக்கணும். தமிழ் பாடம் உனக்கு சொல்லித்தர சொல்றியா? அதே அதே எல்லாம் அப்புறம் பறையலாம். நீ போய் உன் வேலையை பாரு. எந்தா சாரே எனக்கெல்லாம் பறஞ்சு கொடுக்குமோ? நல்ல ரகசியம் குட்டிகளாயால் சுக்கமாயிட்டு பறஞ்சு கொடுக்கும். ஏமா குழந்தை நான் யார் தெரியுமோ? ஓ தெரியுமே நீங்க வாத்தி யார்? ஜாகிரத நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும். இல்ல என்ன என்ன பாத்தியா? ஐயோ நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கேட்கணும். இல்ல என்ன பிளாசி பிளாசி தள்ளிடுவேன். ஜாகிரத அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவது அந்த பாத்தா இங்க பலிக்காது. ஏம்மா உன்னை நான் அடிப்பேனா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்னு சொல்லுவேன் அது மாதிரி செய்யணும் தெரியுமா? சரி குழந்தாய் எனது இடது கன்னத்தில் ஒரு முத்தம் குடு. என்ன அம்மா? ஒரு குழந்தை மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும்
ஒரு பெண் மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்தாயில்லை. உன்னை ஒரு குழந்தை என்று எண்ணியே உன் முத்தத்தை கேட்டேன். இதில் யாதொரு கபடமும் இல்லை. அப்பா அம்மா வரட்டா, இந்த வியா காணிச்சு சொல்லி பார்க்கலாம். ஓ அம்மா தாயே, நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன். இதை போய் யாரண்டையும் சொல்லிடக்கூடாது, நான் இனிமே கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பையன் தாயாரை கெஞ்சி கேட்கவே தாயார் மன்னித்து விட்டார். கதையா சொல்றீங்க? இப்படி எனக்கு சொல்லி கொடுக்க ஒருத்தர் இல்லையே. அம்மா பாட்டியார் சொல்றத கவனமா கேளு, நான் போய் காபி ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். அடடா அம்மா, ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டீங்களா? உங்க சாமர்த்தியம் எனக்கு தெரியாம போச்சு. போகுது, இப்பதான் தெரிஞ்சுகிட்டியே, எனக்கு என்ன தர போற? முந்தி இடது கண்ணத்துல கொடுத்தனே, அது இப்போ வலது கண்ணத்துல. சரிம்மா தாயே, உன் பிரியம். காபி ரெடி, மத்த பாடம் நாளைக்கு. ராமா, நான் என்ன சொல்ல நீ என்ன செய்ற? பூ கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டியா? வாதியார் டியூஷன் ரூம் கொண்டுட்டார. வாய திறந்து சொல்றதுக்கு என்ன? உனக்கு என்னதான் தெரியும்? வீடியா குடிக்கிற? இரு, அப்பா கிட்ட சொல்றேன். மனுஷன் அழகுக்கு தகுந்த படிப்பு, படிப்புக்கு தகுந்த குணம், இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா? அயாளுக்கு என்பா, எனக்கு கூட ஆயிடும். என்ன அவகாசம் போல் இருக்கு, வாங்க வாங்க. வர்றேனுங்க, உட்காருங்க. அட ராமா, ஐயாவுக்கு காப்பி உண்டாடா. ராமாங்கா, வீட்ல எல்லாரும் சௌக்கியங்களா? ஆஹா, தேஷா இருக்கா? பேர நடக்கறானா? அம்மா, இப்போ ஒரு வாரமா நிக்கிறான், நீங்க உட்காருங்க. என்ன, நம்ம கமலா விஷயமா ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கேட்டீங்க. இரவும் பகலும் அதே வேலையாத்தான் இருக்கேன். பேசான வரம் ஒருத்தன் கிடைச்சிருக்கான். ஐயே, யாரு? யாரா? நம்ம ராமாபுரம் ஜமீன்தார். என்ன வயசு இருக்கும்? வயசுன்னா அவ்வளவு அதிகம் இருக்காது. அழகுல மன்மத, ஐஸ்வர்யத்துல குபேரன், தர்மத்துல கர்ணன். அவங்கிட்ட கர்ணம் போடணும்னா அப்படியா? புத்திசாலி தானே, மகா மேதாவி. ஜமீன்தார்னா கேட்கவா வேணும்? அப்படி சொல்லுங்க. சொத்து? சொத்தா? சுமார் ஒரு 30-40 லட்சத்துக்கு மேல இருக்கு. மொழிய குறையாதுன்னா அப்படின்னா அவரையே ஏற்பாடு செய்திருங்க. அப்ப நம்ம குழந்தைய ஒரு வார்த்தை. குழந்தைக்கு என்ன தெரியும்? அதானே, நமக்கு திருப்தியானா சரி. சரிதான், அப்ப சரி முடிச்சிடுங்க. அப்போ நான் ஜமீன்தார போய் கலக்குறேன். விஷயம் முடிஞ்சதுன்னா நம்ம கமலாவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். நான் வரட்டுமா?
இறங்க ராத்திரி 10 மணிக்கு உங்க அறையில சந்திக்கிற முக்கிய சங்கதி की दवा खाया तो इंदा दादू पुष्टि मरने की हिसाब था इंद्र को नाम था एक शीशा ले तो खाओ मैं कमला इंद्र को वन के कटाया हम कुंडे की परग्राम अभी जो मैं कमला हम वोड़ पेश है इसमें झूठ नहीं ना समाप्त हो चुके इंद्र को ना इतना चमिल ले इंद्र को ना மோகனியா வந்து எழுப்புற மாதிரி இருந்ததுங்க கழுத்த ஒரே அமுக்க அமுக்கிட்டுங்க அவ்வளவுதான் நல்ல வேலையா அதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க ஏதாவது காத்து சேச்சையாத்தான் இருக்கும் காத்தாவது மழையாவது கெட்ட கனவெல்லாம் அஜீரணத்தினாலதாண்டி உங்களுக்கு என்ன தெரியும் வயசு பிள்ளையா இல்லையோ மோகினி சேச்சையா தான் இருக்கும் நீங்க போய் அந்த பக்கத்து அறையில படுத்துக்கோங்க நமஸ்காரங்க ஓ ஐயா நல்ல சமயம் போல் இருக்கு டேய் முதலியாருக்கு போறா ஒன்னு நான் வந்து உங்களுக்கு விரோதமா ஒன்னும் என்னையா உளறேன் கொஞ்சம் சாப்பிடும் ஓ இதா எனக்கு பழக்கம் இல்லைங்களே பழக்கப்படுத்திக்கங்கானோ டேய் போறா பொறு பழக்கப்படுத்திக்கிறேன்
ஆனா உடம்பு தாங்காதேன்னு பாக்குறேன். ஓய், உன் உடம்பத்தான் பூமி தாங்குதங்கானோ. போறா ஒரு டோஸ். ஆரம்பத்திலேயே ஒரு டோஸ் வேண்டாங்க. கால் டோஸ்ல ஆரம்பிச்சு சீக்கிரமா முழு டோஸ்க்கு வந்துடுறேன். போங்காரும் நம்ம கோஷ்டிக்கே நீ ரன்ஃபிட். அந்த இடத்துல அப்படி வரப்படாது. இந்த இடத்து பழக்கம் இனிமே தான் அனுபவமாகணும். சாப்பிடியா? என்ன, நான் சொல்ல வந்ததை மறந்தே போயிட்டேனே. உங்களுக்கு ஒரு இடம் பார்த்துட்டேன். எதுக்கு இடம்? அதுதானுங்க கல்யாணத்துக்கு பெண்ணு. அடடே, அதுவா? எப்படி இடம்? ரொம்ப பெரிய இடம். ஆஹா, பெண்ணுன்னாலும் பெண், கண்ணில வச்சு ஒத்திக்கலாம். அவ வெட்டு நடையும், அந்த வில்வெட்டு பூட்ஸும், அந்த ஜில்பட்டா ஜாக்கெட்டும். அதுதான் இதுதானா? நான் வேற எதுவோ இல்ல நினைச்சேன். என்னங்க அது? இருக்கிற தினத்துக்கு நம்ம போர் லைனுக்கு ஒத்து வராது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாததுங்களா? சாலியின் உன்னை கட்டிவிட்டா தன்னை போல நம்ம லைனுக்கு தன்னால வர்றா. அப்ப சரி, பேருக்குத்தான கல்யாணம். எதையே ஒண்ணு, அதையே முடிச்சுடு. முடிச்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க, நான் வர்றேன். ஓய், இதையே வச்சுட்டேன். எனக்கு ஞாபகமே இல்ல. சாப்பிடியா? டேய், டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி செய்ய சொல்லு. ஏ அப்பா, ஏகப்பட்ட காரம். நான் வர்றேன். ஆமா, ராத்திரி வந்து என்னோட என்னமோ பேசுறேன்னுட்டு ஏச்சிட்டீல்ல? நானா ஏச்சிட்டேன்? ராத்திரி எழுப்பினாதான் அப்படி அலறி எழுந்தீங்களா? நான் மட்டும் சாமார்த்தியமா ஒழிஞ்சிக்காம இருந்தா மானமே போயிருக்கும். அடடே, ராத்திரி வந்தது நீயா? நான் பிசாசுன்னு தான் நினைச்சிட்டேன். ஆமா, என்ன பார்த்தா பிசாசு மாதிரி தான் இருக்கும். ஐயோ பாவம், உங்க அப்பா அம்மா வரட்டும், ராத்திரி வந்தது நீதான் சொல்லிடுறேன். இந்த வீட்ல பிசாசு இருக்குன்னு ரொம்ப பயந்துருக்காங்க. ஐயோ வேணாம் வேணாம், சொல்லிட்டீங்களா நான் குளத்துல விழுந்துருவேன். நானும் தான் பாக்குறேன், இந்த பெண்கள்லாம் ஆனா குளத்துல விழுந்துடுறேன், ஊன்னா குட்டையில விழுந்துடுறேன்னு சும்மா புருஷால மிரட்டுவாங்களே ஒழிய, விழுந்துடுறாங்களா பாத்தியா? விழமாட்டாங்க, சும்மா உழவுறாங்கட்டிக்கு மிரட்டுவாங்க. என்னையும் அப்படி நான் நினைச்சுக்கிட்டீங்க? நான் கட்டாயம் விழுந்துருவேன். எனக்கு தெரியாதா என்ன? நீ குளத்துலயும் விழுவ, குளிச்சுட்டும் வெளியே வந்துடுவ. அது இருக்கட்டும், ஒரு முக்கியமான சங்கதி பேசதான் ராத்திரி உங்களை எழுப்பினேன். இப்பதான் அதை சொல்ல. நேற்றுக்கு அம்மாவும் அப்பாவும் என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. யாரும் ஜமீன்தாரனா அவனுக்கு கொடுக்க போறாங்களாம். அய்யோ, அப்புறம் முடிவு கட்டிட்டாங்களா என்ன? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? மனு தர்ம சாஸ்திரப்படி நடந்துக்கிறது. நானே என் புருஷனை தேடி இருக்கேன். ஓ, என் பாடம். ரொம்ப சந்தோஷம். அந்த பாக்கியசாலி யாரோ? நீங்க தான். நானா? ஆமா, நீங்க தான். உண்மையாவா? உண்மையாதான்.
ஒரு நாளுமினே நாம் பிரியோம் உண்மையாகுமே இதுவே இன்பமாகுமே கோடித்தவம் நான் புரிந்தேனே இந்த அன்புக்காக கோடித்தவம் நான் புரிந்தேனே அன்பு கூடியவின் மாற்றம் உனிப்பிரியேனே நாமிருவருமே கூடி இன்பமாயிருப்போமே என்னமோ பெரியவாளா பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்வாங்க கல்யாணம் ஆன பிறகுதான் பெண்ணுக்கு புருஷனை தெரியும் புருஷனுக்கு பெண்ண தெரியும் ஏன் மாமா போய் சொல்றீங்க சகுந்தல துஷந்தனை கண்டு காதலித்து பிறகு மணக்கவில்லையா தமயந்தி நலனுடைய பிரதாபத்தை அன்னத்தின் மூலமாக அறிந்து அவரை மணக்கவில்லையா மகா பதவர்த சிரோன்மணி ஆகிய சாவித்திரி சத்தியவானை தேடி மணக்கவில்லையா சரதாமா சரதான் இவாட போலவே ஒரு பெண் ஒரு புருஷனையே காதலித்து அவரையே மணந்து பிறகு சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு ஜீவமாணிக்கமா இருந்தால் அதை விட வேற என்ன மாமா வேணும் சரதாமா அதுவும் சரதா இன்னொரு சங்கதி இல்ல சொல்லம்மா நல்ல சொல்லு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் தலைய ஆட்டணும்னு தான் இருக்குதே மாமா ஒரு பெண் ருதுவான 3 வருஷத்துக்கு பிறகு தானாகவே வரனை தேடிக்கலாம்னு மனதர்ம சாஸ்திரத்துல எழுதியிருக்குதே உங்களுக்கு தெரியுமா ஓஹோ அது வேறயா எனக்கு தெரியாதம்மா தெரியாம போனா இப்ப தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டம்மா அதனால தர்மசாஸ்திரப்படியும் பழைய பழக்க வழக்கங்களையும் தழுவியும் தான் நான் நடந்துக்கிறேன் என்னுடைய கௌரவத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்லம்மா நான் கவலைப்படலை தாயே மாமா நீங்க போய் எங்க அப்பா அம்மா வந்த என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுங்க சரதாம்மா அப்படியே சொல்லிடுறேன் நம்ம கமலாவுக்கு நல்ல யோகம் கூடிய சீக்கிரத்துல ஜமீன்தாரணியாக போறா அந்தஸ்துக்கு அந்தஸ்து அவ படிப்புக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து கூட கிராக்கி வருமே இந்த காலத்து குழந்தைகள் தான் சகல கலைஞானங்களும் பேசுதுங்களே அதுகளுக்கு கால காலத்துல ஏதாவது ஒரு வழியை செய்து தொலைக்கிறது தானே என்ன மாமா சங்கதி குழந்தை தான் அவ வாத்தியாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே வீணா ஏன் எம் பிராணனை வாங்கி தொலைவீங்க அந்த பயலோட கொஞ்சம் நெருக்கமா பழகவே அப்படி சொல்லுது
இருந்தாலும் இருக்கும். அதுதான் குழந்தை கொஞ்சம் லேசா அப்படி இப்படியுமா பார்த்தோம் தான். எலிதார இங்க அழைச்சு வாங்க, குழந்தை அவரோட கொஞ்சம் பழகினா எல்லாம் சரியா போயிடுது. சரியான யோசனை, அப்படியே செய்வோம். இப்பவே ஏற்பாடு. வெளிய போடா, போ வெளியே. இனிமே இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச கால உடைச்சு விடுவேன். ஐயோ, ஏன் சார் பங்களாக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் கால ஒடிச்சிட்டான், அப்புறம் நான் எப்பவுமே பங்களாக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். அயோக்கிய பயலே, வெளிய போடா. ஏன் சார், நான் அப்படி செய்யாத குத்தம் என்ன சார் செஞ்சிட்டேன்? தெய்வமேனு குழந்தைக்கு பாடம் தானே சொல்லி கொடுத்தேன். பேசாதடா, போ வெளியே. போறியா? இப்ப உதப்படுறியான்? உதப்பட ஆளு நான் இல்ல சார். அதுக்கு நீங்க வேற யாரையாவது பாத்துங்க. இருக்கவே இருக்கு கிருஷ்ணபவா ஹோட்டல், நான் போறேன் சார். சரிதான், போடா. குட் பை. பிச்சைக்கார பையன், தோட்டா துப்பாக்கெல்லாம் கார்ல வச்சுட்டியா? வச்சிருக்குங்க. நமஸ்காரங்க. அடடே, நீயா? வாய்யா, நல்ல சமயத்துக்கு வந்த. வா வேட்டைக்கு போலாம். நானா? ஆமா வாய்யா. நான் வந்து என்ன செய்யட்டுங்க? கீழே விழுகிறதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். வாய்யா வர்றேன். அந்த பெண்ணு விஷயங்க என்னாச்சு? ஆகுறது என்னங்க? உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அபார பேர் வழியாது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியுமா? அதுல நீங்க ஒரு முறை திவான் பகதூர் வீட்டுக்கு வந்தா தேவையில்லை நினைக்கிறேன். நான் எதுக்கு வரணும்? பெண்ணை பார்க்க வேண்டாம். நீயே பார்த்துட்டா சரிதான். சரிதான், அவங்க உங்களை பார்க்கணுமா? இதத்தான் எல்லாருக்கும் தெரியுமே, எதுக்காக பார்க்கணுமா? சும்மா உலகத்துல பெண்ணு மாப்பிள்ளைய பாக்குறது, மாப்பிள்ள பெண்ண பாக்குறது சகஜம் தானுங்களே. அப்ப சரி, போனா போகுது. கார்ல போலாமா ஃபீட்டர்ல போலாமா? உங்க அந்தஸ்துக்கு கார்ல போறதுதான் ஜோரு. நீ மட்டும் மனசு வச்சா ஆகாத காரியம் கூட உண்டா? நான் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அடையின் அப்பனே, ஆடு மாடுகளை மேய்த்து வெண்ணை தயிர்பால் திருடிய கண்ணனே, 10,000 கோபிகளுடனே இருந்து நித்திய பிரம்மச்சாரி என்று நிரூபித்த மணிவண்ணனே, ஜாதி வித்தியாசம் இல்லாமல் விதுரன் வீட்டில் உண்ட பரமனே, உன் வாயில் மண்ணை போட்டுக் கொண்டது போல் என் கல்யாணத்து வாயிலும் மண்ணை போட்டது சகுமா? உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படியா? அவளுடைய தாயார் தகப்பனார் மனசை நீதான் மாத்தணும். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க சார் இவ்வளவு நாளா? போய் ஒரு கப் டீ குடி. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களே, யாராவது ஏதாவது? இல்லங்க, ஊர் அப்பேர் பட்டது. டேய், மனசு என்னமோ போல இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். என்ன பாட்டு சார்? எந்த பாட்டாவது பாடி அழுடா. ஆஹா ஆஹா என் ஜானகியே, ஆஹா என் ஜானகியே, ஐயோ என் காதலே, அடியோடு மகன் காலோ வந்ததே வந்ததே வந்ததே. ஏய், என்னடா அது? நொடிப்போம் வடிவுள்ள காதலே, வடிபோழியா வடிவுள்ள காதலே, அடியோடு மறக்க காலம் வந்ததே வந்ததே வந்ததே. கேலியா பண்ற? ராம ராம, இந்த விவகாரம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பாடுறான்னா அழறிய? நீங்க தானே சார் பாடி அழ சொன்னீங்க. ஏய், கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்காரு, ஆயுஸ் மட்டும் இருக்கணும். சிரிக்கும்படியா வேற பாட்டு பாடுறேங்க. பாடு. என்னை கண்டதும் சொரினாயும், என்னை கண்டதும் சொரினாயும், எகிரி புதித்து வந்து எனவே எகிரி குதித்து வந்து சொல்லுள்ள
குதித்து வந்து எனது என்னை கண்டதும் சரி நாயும் துளைத்ததென்ன கல்லையடித்து அதன் மேலே நான் வீசினதும் கல்லையடித்து அதன் மேலே நான் வீசினதும் காலையை தூக்கி கொண்டு வை 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 எனவே காலையை தூக்கி கொண்டு வை 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 எனவே என்னை கண்டதும் ஒரு நாய் உழைப்பதென்னா எங்களை விட உன் விஷயத்துல யாருக்கு மாத்திரத்தை ஒருத்தருக்கு இல்லையம்மா நாங்க செய்யறதெல்லாம் உன் நன்மைக்கு தானே அப்படின்னு தான் உங்க எண்ணம் உனக்கு நல்ல அவசரமா பார்க்கணுமா வந்திருக்காருங்க இது ஒரு நிமிஷத்துல வந்துட்டேங்க எனக்கு 70-80 லட்சத்து காசு இருக்குது ஊட்டில ஒரு பங்களாவும் மெட்ராஸ்ல ரெண்டு பங்களாவும் இருக்குது வெயில் காலத்துல ஊட்டில இருப்பேன் மழை காலத்துல மெட்ராஸ்ல இருப்பேன் என்னிடத்துல இவ்வளவு ரேஸ் குதிரைகளும் வேட்டராய்களும் இருக்குது மோட்டார் கார்களுக்கு கணக்கே இல்லை என் பங்களாவில ஜலக்கிரீட செய்ய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது ஆமா ஆமா இருக்க வேண்டியதுதான் மற்ற ஜமீன்தார்களை போல எனக்கு இந்த மதுபான சீக்கிர பழக்கமே இல்லை ஐயோ அந்த பழக்கம் இல்லாம போனா உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப கேவலமாச்சே குடிக்காத ஜமீன்தார் ஜமீன்தார் மல்ல கோயில் இல்லாத ஊர் ஊரும் இல்லன்னு பழமொழி நீங்க கேட்டது இல்லையா உனக்கு பிடிக்காத என்னமோன்னு அப்படி சொன்னேன் எனக்கும் பழக்கம் உண்டு ஆனா ரொம்ப விதமா தினத்துக்கு ஒரு புட்டி ஒன்றரை புட்டி உஸ்கியோ பிராந்தியோ தான் சாப்பிடுவேன் இந்த பாரு இதுல காசு இல்ல ஜானி வாக்கர் உங்களுக்கு என்ன ஜமீன்தார் இதுவரையில் எவ்வளவு அழகான பெண்களோடு பழகி இருப்பீங்க அப்படிதானே பழகி இருக்கேன்
ஆனா உன்ன போல பெண்ணை சந்திச்சுட்ட விருப்பாடு இனி எந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். இனிமே நீதான் என் உயிர். அத கேட்கணுமா? உங்களை பார்த்தா தெரியப்படாதவங்க உண்டா? அம்மா கூப்பிடுறப்பல இருக்கு, வர. அத கேட்கணுமா? உங்களை பார்த்தா தெரியப்படாதவங்க உண்டா? அம்மா கூப்பிடுறப்பல இருக்கு, வர. நான் வர்றேன். வேண்டிய ஏற்பாட்ட உடனே செய்யுங்க. டிஃபன் சாப்பிடாத போறீங்களே? பரவாயில்லை. விழுந்துதுன்னு நான் எடுத்துட்டேன்.
Thank you.
அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும். அடாடா, நீங்க எல்லாம் பெரியவா, அந்த மாதிரி சொல்ல கூடாது. குழந்தை என்ன உடம்புக்கு? நேத்திக்கு நல்லா தானே இருந்தது. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல குழந்தை, உங்களை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேங்குது. அதனால நீங்க அப்படி இல்லைனா குழந்தையை இழக்க வேண்டியதான். நான் ஏதோ பேசிட்டேன்னு கோபமா? சேச்சே, சங்கதி வேற. எங்க அக்கா மகளை 100,000 ரூபா கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 1,50,000 ரூபா கொடுக்கறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம். வேணும்னா சத்தியம் கூட செய்து தர்றோம். அடடா, சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே போகுதுங்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்லை, நாங்க வளர்க்க போறதும் இல்லை. சரி, ஏந்திரிங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய, இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. வாங்க வாங்க. என்ன போன காரியம் ஜெயந்தானுங்களா? காரியம் ஜெயந்தான். ஆனா என்ன ஆனா அவனா? அந்த பயல் ஜமீன்தார் சும்மா இருக்க மாட்டானேன்னு தான் யோசனையா இருக்கு. அடடே, இதுக்காகவா உங்களுக்கு இந்த பயம்? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செய்யறேன். உண்மையாவா? ஆட்சேபன் என்ன? இதை இப்போ புறந்துடுறேன்னா? மாமா, நீங்க செய்யற உதவிய நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்த அதெல்லாம் இருக்கட்டும்னா, இதை வந்துடுறேன், இருங்க. ஆமா, அவர் காலில் விழுந்தோமே, அவமானந்தே. எதுக்காகடி அவமானம்? நம்ம குழந்தை சௌக்கியமாயும் சந்தோஷமாயும் இருக்கணும்னா மருமக பிள்ளை காலையும் விழ வேண்டியதா? இன்னும் அவன் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதுதான். மாமனார் சொத்தை சுரண்டுகிட்டு பெண்ணை கடைசியில நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுற மாப்பிள்ளையா இருந்தா அவன் கழுத்துல கைய கொடுத்து தள்ள வேண்டியதுதான். நம்ம கல்யாணத்துல கச்சேரி ரகமெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் குறிச்சிடுங்க. எல்லாம் உங்க அபிப்பிராயம் எப்படி முடிச்சிடுவோம்? அது நமச்சாய மேலார் பொறுப்பு. இப்போ நாயனத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெண்கள் மயமா இருக்கணும். எப்படி? பேஷ், இது ஒரு புது தினசு தானுங்க. நமது ஊர்கோலத்தை கார்ல வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லோரும் அப்படி செய்யறதுனால பல்லக்கில் வைக்கலாம்னு முடிவு செய்துட்டேன். ஆமா, அதை ஆளல்ல தூக்கணும். அதுக்கு பெண்களே ஏற்பாடு செய்துடுறது. ஆமா, அதான் அப் டு டேட் ஃபேஷன். நமஸ்காரங்க. அடடே, நீயா? வாயா வாயா, முகூர்த்த எப்பயா வச்சிருக்கேன்? சமீபத்துலதான். என்னையா இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன்? இன்னும் எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது? அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சு விட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண் விட்டோட சேர்த்து பேசிட்டியா? சவாஷ், கெட்டிக்கார மனுஷன் யாரு? என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்ட மாலை நாமே கொண்டு வந்துடுங்க. பட்ட மாலை என்ன? அவ தங்கச்சி குட்ட மாலை சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசியரண்ட பார்க்கும்படியா ஏற்பட்டது. பொருத்தவெல்லாம் எப்படி இருக்கு? அதுல குழந்தை விட்டு இல்லையா? ரொம்ப நல்ல வாழ்த்து. அப்படி இருந்தா தான் தேவலையே. கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? ஆனா ஆயிட்டு போறான். எனக்கு என்ன? ஆமா, நான் செத்தாதான். ஏண்டா அயோக்கிய பயலே, என்ன கல்யாணம் செய்து கொள்ளவா பார்த்தேன்? குட்டிக்கிற பயலே, இப்படி ஒத்துட்டா என்ன? ஆமா ஆமா, எடு சவுக்க. வேண்டாங்க. அதுல என்ன? அதுல இதுல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உயிரோட இருக்கட்டும்னு தானே அந்த பெண்ணு உங்களுக்கு வேண்டியது இல்ல நானே சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பனா? உங்க உயிர் பெருசா, அந்த திவான்றது தயவு பெருசா? சவாஷ், நல்ல வேலை செய்த. இதனாலதான் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இப்ப யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க போறாங்களா? எவனுக்காவது கொடுக்கட்டுமே. ஆனா பிடிக்க வந்த சனிய பேச்சோட போச்சு. அடடா, இதுக்காக நான் பட்ட பாடம், நடந்த நடையும், ஓன்ன ஓட்டமும், அலைஞ்ச அலைச்சலம், திரிஞ்ச திருச்சலம், அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். ஓய், நான் கொடுக்கறேன். எடு செக் புக். 1,000 தர்றேன். பாக்கியமே பாக்கியமே, நாங்க வாழ்விருதானே நானே,
இனிமே நான் தான் உங்கட்ட படிக்கணும் பாடம். நானா வாத்தியரம்மா? நெட்டி தள்ளவங்களே கெட்டியா காலை பிடிச்சு கூட்டியார செஞ்சது ஓம் பாடம் தானே? எல்லாம் அம்பாள் கிருபை. அதான் சொல்லாம கூட போனீங்களா? போனவனத்தான் கரண்ட் மாதிரி இழுத்துட்டியே, இனிமே எங்க போறேன்? ஆண்டவன் உனக்கு நல்ல மூளைய கொடுத்துருக்கார். அது மட்டுமா கொடுத்துருக்கார், நாளைக்கு அழகான ஒரு ஒய்ஃபையும் கொடுக்க போறார். கல்யாண பத்திரிகை. ஓ, பத்திரிகையே இந்த சந்திரிக்கை கொண்டு வந்ததோ? ஏ கமலா பழமே, என் கமலா விட நீ ரொம்ப சித்திப்போ, வெக்கமில்ல உனக்கு? இருக்கு 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 இருக்கு, அதனால்தான் சிவந்து விட்டாயோ வெட்கத்தினால். என்ன கவி மேல பொழியுது? உன் உருவம் என்ன என்னதான் செய்ய சொல்லாது, கவியாயும் செய்யும் கவியாயும் செய்யும். கவியா குரங்காகவா? கமலா செடியின் கொம்புக்கு கொம்பு தாவி தாவி உறுதியாக பிடித்து குதிக்க செய்யும் குரங்கா இருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த சாரமில்லா மனித ஜென்மத்திலேது. வாலிப கால மீது வாலிப கால மீது ஓஹோ பிரியப்படுறதாக. ஆமா ஆமா, ஆனா உண்மையாவே? ஆமா உண்மையாத்தான். எலெக்ஷன்ல நின்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. எனக்கு இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த தடவை ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தான் வயசாகிட்டது, இன்னும் என்ன வேண்டியது இருக்கு? இது சமையல் ரூம் சங்கடி இல்ல, நீ பேசாம இரு. நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளையப்பா. இந்த பாலிட்டிஷியன் சங்கதி எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நல்லாவும் தெரியும். பூனையை ஆனை ஆக்கிடுவாங்க, ஆனையே பூனை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒன்ன கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதையே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சமயோசிதம் போல நடிக்கிறவங்கன்னு தெரியுமா? ஓ நல்லா தெரியும். குட் ஈவினிங். ஓ குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க வாங்க, நல்ல சமயத்தில் வந்தீங்க, உட்காருங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்கு நம்ம மருமக பிள்ளைய நிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன். செய்யலாம், ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுவாரோ? இங்கிலீஷா? சும்மா விளாசு விளாசுன்னு விளாசி தள்ள மாட்டாரு.
இங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசப்பா. In promulgating your assertory cogitation or articulating your superficial sentimentality, amicable, philosophical, psychological, political, economical, social, commercial observation, beware of platitudinous ponderosity. Let your conversational communication possess a clarified conciseness, compact comprehensibleness, quiescent consistency, and free from jejune babblement and asinine flatteration. In other words, don't use big words. அடடா ரொம்ப நல்லா பேசுறாரு. அந்த சாஸ்திரியும் இந்த ரெட்டி நாயுடும் இவர் ரெண்டும் என்ன செய்ய முடியும்? சரி இவரையே நிக்க வைங்க, நாங்கெல்லாம் ஒர்க் செய்யறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நமது கேசவ முதலியார் ஏழைகளின் நண்பன், சிறந்த தேசத்தொண்டன், உங்கள் ஊழியன். நாம் அவருக்காக உழைத்து நமது ஓட்டுகளை எல்லாம் அவருக்கே கொடுப்போம். நான் என் சொந்த ஹோதாவில் இத்தேர்தலுக்கு நிற்பேனே ஆகில் எனக்கு மூன்று ஓட்டுகள் தான் கிடைக்கும். யார் ஓட்டுகள்? என் மனைவி, மாமியார், மாமனார். கௌரவத்தை அடையவோ, பதவியை பெறவோ, பணத்தை சேகரிக்கவோ நான் இத்தேர்தலில் நிற்கவில்லை. பணக்கார முதலாளிகளின் கொடுமைகளில் இருந்து ஏழை தொழிலாளிகளை விடுவிக்கவே நான் இத்தேர்தலில் நிற்கிறேன். எனக்கு போட சொல்லணும், அதுக்காக வந்தேன். இதுதானா எங்க ஓட்டலாம் சாஸ்தியாருக்கு சொல்லியாச்சு. அப்படி சொல்லப்படாது, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. தலைகீழ நின்னாலும் முடியாது, எங்களவா ஓட்டல்லாம் சாஸ்தியாருக்கு தான். ரொம்ப சந்தோஷம், வரேன். ஏழைகளின் தொண்டாளர் கேசவ முதலியார், மதுவை ஒழிப்பவர் கேசவ முதலியார், முதலில் தொண்டர் கேசவ முதலியார், உலக சீர்திருத்தக்காரர் கேசவ முதலியார், கேசவ முதலியார், வருத்தப்பட்ட மக்களின் நண்பர் கேசவ முதலியார், தொழிலாளர்களின் தோழர் கேசவ முதலியார், பட்டாரத்தின் விரோதி கேசவ முதலியார், நமது பாரத மாதாவின் வயிற்றில் உதித்த சில பெண் சிறோன்மணிகள் தாய்க்கிழவியின் துர்போதனையாலும் மாமாவின் தூண்டுதலாலும் சிலர் சீமை தொழிலை நாடியிருக்கின்றனர். அவர்களை இந்த பைசாசங்களில் என்றும் விடுவித்து சீர்திருத்த வேண்டும். தாசிகள், தேசிகள், விபசாரிகள் என்ற பெயரையே நமது தேசத்தில் என்றும் ஒழித்துவிட வேண்டும். என்னைய போல உள்ள மாமாவுக்கெல்லாம் இப்ப மதிப்பு மலையேறி போச்சு. ஐயா வாங்க 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 வாங்க
உங்களை எங்கயோ நான் தான் கேட்ட முதலியார். உங்களவா ஓட்டெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, நீங்க தான் அந்த மகானுபாவரோ? நமஸ்காரம். வாங்க சார், வாங்க. நீங்க என்னமோ எங்களை ரொம்ப கேவலமா பேசினீங்களாமே. இல்லையே, அப்படி ஒன்றும் பேசிருக்க மாட்டேனே. பேசியிருக்க மாட்டீங்களா? ஆமா, நேத்துக்கு மீட்டிங்ல பேசினது நீங்க தானே? ஓஹோ, அதை சொல்றீங்களா? இந்த பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கலாம் அந்த மாதிரி பேசினேன். எம்ம பத்தி உமக்கு என்ன சார் தெரியும்? நல்லா சொன்னீங்க. உங்களுடைய மகிமை எனக்கா தெரியாது? மா என்றால் பெரிய, மா மா என்றால் மகா பெரிய. உங்களுடைய பேரை இப்படி படித்தாலும் மாமா, அப்படி படித்தாலும் மாமா. லோகத்துக்கே பெருத்த நன்மையை செய்யற மகா புண்ணியவான்களே தாங்கள் தானே. என்ன சார் கேலியோ? உங்க ஓட்ட கேட்க வந்துட்டு உங்களையே கேலி செய்வேனா? பணத்தினுடைய கர்வத்தினாலே பந்துக்களையும் சிநேகிதர்களையும் மதிக்காம கடவுளையும் துதிக்காம இருக்கிற பேர்வடிகளே, ஏழு வீட்டுக்கும் எட்டு கடத்தெருவுக்கும் ரேஸ் கோர்ஸுக்கும் அழிச்சுட்டு போய் அவளை ஆண்டி ஆக்கி கடைசியில ஹரஹரா சிவசிவான்னு கடவுளை நினைக்கும்படியான ஸ்திதிக்கு கொண்டு விடுற புண்ணியவானாச்சுதே நீங்க. அப்படி சொல்லுங்க. ஏ குட்டிங்களா, உட்காருங்க, வெத்தல போடுங்க. வாங்க சார், வாங்க. நீங்க தான் தாதிகளை அடியோட ஒழிக்க போற மகானோ? உங்க தரிசனம் எங்க பாவ விமோசனம். ஏன் சார், நீங்க எப்பவாவது எங்களை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு? ஐயோ பாவம், பார்த்தா தெரியலையா அவருக்கு என்னடி தெரியும் கற்பூர வாசனை. ஏங்கானு போய், உமக்கு அனுபவம் இல்லாத சங்கரிய பத்தி பேசுவானே, இப்படி ஆண்ட மாதிரி முடிப்பானே. ஏய்யா, சிந்தாமணி வீட்டுக்கு வில்வமங்கல் போகலன்னா மோட்சத்துக்கு போயிருக்க முடியுமா? மோகனாங்கி வீட்டுக்கு திருநீலகண்டர் போகலனா பரமசிவனை தரிசிச்சிருக்க முடியுமா? அமிர்தவல்லி வீட்டுக்கு அருணகிரிநாதர் போகாம இருந்திருந்தா விமோசனம் கிடைச்சிருக்குமான்னு? இல்ல, தேவதேவி வீட்டுக்கு விப்பர நாராயணர் போகாம இருந்திருந்தா தொண்டர் அடிப்படை ஆழ்வாராக முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தெரியாம எனக்கா தெரியாது? புருஷன் மனம் கோணாம சில மனைவிமார்கள் நடப்பதற்கு காரணமே நீங்க தானே. பத்தியாடி கேரி செய்யறத? ராம ராம ராம, உண்மையா தாமா? புருஷால் கோவிச்சுக்கிட்டு எங்க தாசி வீட்டுல போய் தங்கிடுவாங்களோன்னு பயந்து சில மனைவிமார்கள் புருஷன் காலால் இட்ட வேலையே கையால செய்வாங்க. அதனால நீங்க எல்லாம் சிரஞ்சீவியா இருக்கணும், மனைவிமார்கள்லாம் சௌபாகியோதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் இல்லைன்னா கோவில்கள்ல நாட்டி மேதி, விஸ்கி பிராந்திக்கு விலையேதி, வாலிபர்களுக்கு ஷோக் ஏதி, பூலோகத்தில் விதவிதமான வியாதி ஏதி, டாக்டர்களுக்கு வரும்படி ஏது, கையில் உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டு கடைசியில் இஞ்சி தின்ன குரங்க போல் முழிப்பதேது? அது இருக்கட்டும், எனக்கு கூட இங்க வரணுங்கிற எண்ணம் தான். எலெக்ஷன் முடியட்டும். இந்தாங்க இதை வச்சுங்க, உங்க மனுஷா ஓட்டுகள் எல்லாம் எனக்கே போட சொல்லணும். அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். வந்ததும் போறீங்களே, இருந்தான் போங்களே. எலெக்ஷன் முடியட்டும், அப்புறமா வரேன். வராம எங்க போறேன்? நீங்க ஏன் வந்தீங்க? நம்ம ஓட்டு தான் கண்ணு ஓட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். நாட்டுவோம்
ராமா என்ன சங்கதி நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடப்பார் என்ன தெரியுதுங்களா நல்லா தெரியுது சங்கதி சொல்லுங்க நம்ம மருமக பிள்ளைக்கு உங்க ஓட்ட கொடுக்கணும் என்ன ஓட்ட நீங்க இவ்வளவு செஞ்சிட்டீங்க உங்க மருமக பிள்ளை அவ்வளவு சீக்க போறாரு 7 ரூபாய் வாடகை வர விட்டுட்டு 16 ரூபாய் வரிய போட்டுட்டு இல்ல வர ஓட்டு வரக்க கொண்டு ஓட்டு ஏம்மா நான் சிபாரிசு கடதாசி கொடுத்ததனால தான் உங்க வீட்டுக்காரருக்கு உத்தியோகம் கிடைச்சது படிப்பு இருந்தது அதஷ்டமும் இருந்தது வேலை கிடைச்சது நீங்க ஒண்ணு பிரமாதமா ஒண்ணு பிரட்டி இல்லையே நீங்க போங்க சார் ஓட்டு நான்ல கொடுக்கறவன் என்ன ஓட்டைய கொடுக்க போற நீ மட்டும் ஓட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா உன் கையில ஒரு ஓட்டை கொடுத்து உன்னை ஊட்ட ஊட்ட திருத்தாத போல பார் ஏப்பா உங்க அப்பா உள்ள இருக்காராப்பா இல்லப்பா எங்க அப்பா எல்லாம் போயிருக்காங்கப்பா தம்பி உள்ள இருப்பாரு போய் பாரு தம்பி இல்ல தம்பி வெளியா போயிருக்காங்க தம்பி நைனா போய் பாத்துட்டு வா நைனா நைனா பார்க்க வேண்டியதே இல்ல நைனா டேய் வா வா உள்ள போய் பாறானா இங்க இருந்துகிட்டே பேசறியா டேய் வா வா வெளியா போய் பாறானே என்னடா பேசறியா ஏண்டா அவ்வளவு பெரிய ஒரு அடைப்புடன்னு மரியாதை இல்லாம பேசலாமா பெரிய மட்டும் மரியாதை இல்லாம பேசலாமா गुड मॉर्निंग यार है येने तेरी ले उन्नत तेरी है नहीं यार उन्नत तेरी लिए ना दीवान बोझूर मरुमखन कैसा मिल यार अरे ये तो एक ऊर्ले वंदी यंगी है वंदी येन्नमो नरम दोनों सुना अगले हाँ हाँ माँ कल्याण नरम दे अयो पाव शुरुआत ना इंदा असेंबली इलेक्शन के निकल रहे रंबा नल्लू उनकन्न சீக்கிரமா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு மாலையோட நாலு பேர் மத்தியில அமக்களமா போறப்ப எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் என்ன ஆசீர்வாதமா ஆமா உங்களுடைய ஓட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுடைய ஓட்டும் நமக்கு கிடைச்சாச்சின்னா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு ஆரத்தோட நாலு பேர் மத்தியில அப்படி அமக்களமா போறப்ப நான் அதை பத்தி சொல்லலப்பா ஓஹோ அத பத்தி சொல்றீங்களா அத பத்தி ஜாதக விஷயமா கல்யாணம் நடந்து 3 மாசத்துக்குள்ள கண்ணை மூடிடுவேன்னு 3 மாசத்துக்குள்ள தானே இப்ப 4வது மாசமும் நாகரிகமா நடந்துட்டு வருதே அப்படினா போய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா சே சே சுத்த முட்டாள தான அப்படி போய் சொல்லி ஏமாத்த முடியும் அதுதானே கேட்டேன் அப்படினா உண்மைதானே ஜோயிச்சின் சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனா அவ என்னமோ 4 3 8 னு கூட்டி எதாலியோ பெருக்கி எதாலியோ வகுத்து ஏதோ ஒன்னு உளறி கொட்டிட்டு போய்ட்டான் அப்படியா கமலாவும் பேரம் பேசி எடுத்து அவளுக்கும் கல்யாணத்தை செஞ்சு கண்ணாலையும் பார்த்துட்டு சுமங்கலியாகவே அப்படியா எல்லாம் அவன் செயல் அந்த அயோக்கிய பேர் ஜோஷி எங்க இருக்கான் அவனே அவன் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானே அதுதானே கேட்டேன் இந்த எலெக்ஷன்ல உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கே போட சொல்லணும் என்ன போல ஜமீன்தார்கள் எல்லாம் சும்மா இருக்கும் பொழுது நேத்தி வந்த நீ இன்னைக்கு என்னமோ எலெக்ஷன் கலெக்ஷன் நான் நிக்கிறதே ஜமீன்தார்களுக்காக தானே ஜமீன்தார்கள் சொல்றதே அசெம்பிளில அப்படியே சட்டமாக்குறது தான் என் முதல் வேலை உனக்கே கொடுக்கலாம் ரெண்டு நாள் முந்திய வரப்படாது அந்த சாஸ்திரிக்கு வேற போறதாக வாக்கு கொடுத்துட்டாரு மனம் இருந்தா மார்க்கமா இல்ல நான் என்னமோ உங்களை நம்பி தான் நிக்கிறேன் நீங்க என்ன கைவிட்டா எலெக்ஷன் என்ன கைவிட்டுடும் ஏதோ கொஞ்சம் கிருபை செய்யுங்க என்ன இவ்வளவு கெஞ்சி கேட்கும்போது உனக்கு இல்லாதா அந்த சாஸ்திர காத்துல பறக்க விட்டுறோம் போ ஏதோ டைவ் இருக்கணும் இங்க பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாமே ஏ வீடு வீடா ஏறி ஓட்டு பிச்சை கேக்குறதுக்கும் மீட்டிங்ல ஆழ்ந்து பட்டதுக்கும் சரியா இருக்கு வீட்ல இருக்கலாம் வேடிக்கை பேசலாம் இல்லையா இதுதானா பிரமாதம் நாள் பூரா வெயில் அலையிறது 10 12 வரது 8 9 மணி வரலும் தூங்குறது ஏந்து வெளியே போயிருது எலெக்ஷன் முடிட்டோம் அந்த வாயாடி சுந்தரமூர்த்தி இப்படி பேசினா இந்த தந்திரவாதி ராஜகோபால் அப்படி பேசினான்னு பேசி பேசி காலத்தை கழிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வீடு எதுக்கு பெண்டாட்டி எதுக்கு
மீட்டிங்க வந்து விளக்க வேண்டிய ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கோம் வந்துட்டாங்களா ரொம்ப சரி வாங்க சார் வாங்க ராத்திரி சார் என்ன வெளுக்க போகுது ஐயா இருந்தாலும் நல்லா ஒர்க் செய்யறாரு பெரிய வாயாடி இல்ல நம்ம கேசவ நேரம் விடவா ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்ன சார் நாலு மணிக்கே மீட்டிங் ஆச்சு புறப்படல அவர் எங்க சார் சார் தான் சார் சும்மா இருங்க நீங்க கூட கல்யாணமான புதுசுல அப்படிதான் இருந்திருப்பீங்க ஏன் சார் மகாவிஷ்ணு தன் மனைவி லட்சுமியை மார்பிலேயே வைத்திருக்கவில்லையா பிரம்மா சரஸ்வதியை தன் நாவிலேயே வைத்திருக்கவில்லையா அப்பேற்பட்ட பரமசிவனே பார்வதியை அர்த்த சரீரமாக வைத்திருக்கவில்லையா கடவுள் எல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் என்ன சார் சரி சரி வாங்க மீட்டிங்க போவோம் பெரியோர்களே நண்பர்களே அக்னி சாட்சியாக தேங்காயை கையில் கொடுத்து மாலையிட்டு மனம் புரிந்த மனைவிமார்களுடைய தாலிகளை அறுத்து அடமானம் வைப்பதும் இப்படியினால்தான் நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் செலவழிப்பதும் இப்படியினால்தான் நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்டார் ஏலம் போதும் இப்படியினால்தான் தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைவதும் இப்படியினால்தான் பெண்டு பிள்ளைகள் பித்தை எடுப்பதும் இப்படியினால்தான் மதி கட்டி மானம் கட்டி அவதிப்பட்டு நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பித்தை எடுப்பதும் இக்குடியினால்தான் முதலில் இக்குடியை ஒழிக்க வேண்டும் நான் இத்தேர்தலில் வெற்றி அடைந்தால் முதலில் இக்குடியை தான் ஒழிப்பேன் இப்ப உண்மையை சொல்றீங்களா ஒழிக்கிட்டு வா அத்தியடி தோப்புல ஏண்டா கண்ணு குறைஞ்சது மழை இல்லைங்க சொல்றா உண்மைய சொல்லுடா சொல்றா வாங்க சார் வாங்க என்ன நேற்று மீட்டிங்ல போடுன்னு போட்டு தள்ளிட்டீங்களாமே எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் டேய் மட்டையா சாத்ரா கதவை ஏண்டா டேய் இந்த ஊருக்கு நேற்று வந்த பயணி நீயாடா குடிய ஒழிக்க போற குளிக்கிற ஆளை பாரு சூரண்டா உனக்கு தாண்டா தகு நீ குடிய ஒழிக்கிறதுக்குள்ள இப்பே ஒண்ணு நான் ஒழிச்சிடறேன் கொண்டாடா மட்டையா அதே நான் நேற்று மீட்டிங்ல பேசினதை உண்மையுதான் நினைச்சுக்கிட்டீங்க இதெல்லாம் எலெக்ஷன் டாக்டிக்ஸ்ங்க மூற வாய நீ ஏன்டா இந்த கோலங்க ஆட்டம் எல்லாம் ஆடுற கொண்டாட மாட்டியா நான் வந்துட்டேனுங்க ஐயோ நான் பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல இந்த மாதிரி பேசினேன் இந்த குடியனுடைய மகத்துவத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நல்லா சொன்னீங்க எனக்கா தெரியாது இது சிவன் சொத்தாச்சுதே விஷ்ணு மயமாச்சுதே பிரம்ம கஷாயமாச்சுதே போலி வைஷ்ணவ சதியாதாரணை கோஷ்டிகளின் கோலாகல பொருளாச்சுதே பிக்னிக் பார்ட்டிகளின் முக்கிய பொருள் ஆச்சுதே அப்படின்னா என் கண்ணுக்கிற என்று வந்து குடிக்கிறது நல்லதுன்னு வந்து பிரசனம் செய்தா என் மனுஷால் ஓட்டெல்லாம் உனக்குதான் ஓ அதுக்கு நான் அப்படியே செய்யறேன் அப்ப வா போலாம் அண்ணே எப்படி அண்ணே இருக்குது சொல்றேன் அண்ணே போரே தோதர்வேலி போதே தோதம்மிதே போரே இனியேதி தோதர்வேலி போதே தோதம்மிதே 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 போரே இனியேதி தோதர்வேலி போதே தோதம்மிதே ஆகாசம் பூமி எல்லாம் அண்ணே அந்தரமா சுத்துதே யாரை கண்டாலுமே அடிக்கத்தா சொல்லுதே ஒரு வெட்டிலே ஒரு ரெண்டு செய்தே ஒரு வெட்டிலே ஒரு ரெண்டு செய்தே ஒரு வெட்டிலே சாமியெல்லாம் இப்பவே அண்ணே இந்த ஆசாமிக்குள் இருக்குதே சரியாக நின்னாலும் எந்த தலை ஆட்டம் போடுதே யா
இப்போ நம்ம கேசவ முதலியார் குடியர் மகத்துவத்தை பத்தி பேச போறார். கேளுங்க, கௌரவமா கேளுங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, இக்குடியே இல்லாமற் போனால் கௌரவம் இல்லை. பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போகிறது இல்லை. சுகமில்லை, சௌக்கியமில்லை, கருதோசை கருவாட்டுக்கு மகிமை இல்லை, பெரு நாள் இல்லை, திரு நாள் இல்லை, வல்லடி வழக்கில் உற்சாகம் இல்லை, நாளெல்லாம் உழைத்து களைப்பு தீர்த்துக் கொள்ள கதை இல்லை, நிமோனியா காய்ச்சலுக்கு மருந்தில்லை, குளிர்காலத்தில் வெதுவெதுப்பில்லை, பிரசவ காலத்தில் பிராந்தி புட்டிகள் இல்லை, தாசிகள் வீட்டில் சரச சல்லாப விளையாட்டுகள் இல்லை, மயங்கி ஜாமீன் கையெழுத்து போட வகையில். அது மட்டுமல்ல, இக்குடியை ஒழித்து விட்டால் போகி ஏது, பொங்கல் ஏது, தீபாவளி ஏது, மாரியாய் திருவிழா ஏது, மதுரை வீராசுவாமி பூஜை ஏது, கொலை ஏது, களவேது, போலீசுக்கு கேஸ் ஏது, பேப்பர்களுக்கு நியூஸ் ஏது, வக்கீல்களுக்கு பீஸ் ஏது, அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள். இக்குடியை நீக்கிவிட்டால் நம் மனைவிமாருடைய தாலிகளை அறுத்து அடமானம் வைக்க முடியுமா என்று தான் உங்களை நான் கேட்கிறேன். நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் செலவழிக்க முடியுமா என்று தான் உங்களை நான் கேட்கிறேன். நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்டார் ஏலம் போட முடியுமா என்று தான் உங்களை நான் கேட்கிறேன். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நமது பெண் ஜாதி பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? நமது தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைகிற கௌரவம் எப்படி கிடைக்கும்? மதிக்கட்டு, மானம் கட்டி, அவதிப்பட்டு, நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? இவ்வளவு மகிமை உடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும். இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஜமீன்தார் விட்டா அல்ல வரலாம். உன்னை சொன்னதுதான் அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிட்டான்னா என்னன்னு சொன்னீங்க? அதெல்லாம் வெகு கணக்கா சொல்லிருக்கேன். உன்னை ஒரு நர்ஸ்னு. நர்ஸ்னா? இந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்களே. அதான் அப்படி சொன்னாதான் பணம் ரொம்ப கிடைக்கும். இப்ப அவ மாதிரி வேற என்ன ட்ரெஸ் பண்ணி தொலைக்கணும்? எங்க குழந்தை, கொண்டு வர சொல்லுங்க பாக்கலாம். குழந்தை எங்க குழந்தை? இதோ எங்க வந்துடும் வந்துடும் வந்துடும். ரொம்ப டைம் ஆச்சு, நான் போகணும். குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர. இது ஆச்சுங்க, இது வேண்டிய பணம் தர்றேன். பணத்தை பத்தி கவலையே இல்லை. நேரம் ஆகுது. அதுல குழந்தைய அவங்க பாட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போல் இருக்கு. அதுதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, நான் வர்றேன். பொறு, அதுல ஒரு சங்கதி. என்ன? என்னை தெரியுமா? ஒன்றை கேட்டால் கொடுக்க வேணும். தெரியுமா? தெரியுமா? என்னை தெரியுமா? ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும். தெரியுமா? புரியுமா? இனி மாட்டேனந்து ஏமாற்ற வேண்டாம். ஊரிலே நாட்டிலே சகஜமே, இப்ப ஊரிலே நாட்டிலே சகஜமே. இப்ப என்ன சொல்லிட்டேன், எங்க போற இப்படி? வாமா, போட்டு கட்ட உன்னை கூட்டி வந்தேன். போட்டு நீ காப்பாற்ற வேணும், அதை போட்டு நீ காப்பாற்ற வேணும். ஒப்பு கொள்ளாமலே தப்பெடுக்காதே, ஒப்பு கொள்ளாமலே தப்பெடுக்காதே. அப்படியா? நீங்கள் போட்டு
பாதை கேட்டா கொடுக்க வேணும், ஓட்டு கேட்டா கொடுக்க வேணும். ஆமா, உங்களுக்கு ஏன் இந்த எலெக்ஷன் பைத்தியம்? நானாவது எலெக்ஷன்லயாவது நிக்கிறதாவது, நீ போலீஸ் கிலீஸ்னு சொன்னியே அதுல மிரண்டு போட்ட ஒரு போடு. விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன், நல்லா பயந்தீங்க. அதுதானே பலாத்காரமா தூக்கிக்கிட்டு வந்து இதுவரை தொந்தரவு செய்யறேன்னுட்டா. அப்ப நீங்க நிக்கலையா? அதுல காச வாரி இறைக்கணும், கண்டவங்க காலில் விழணும், வீடு வீடா நுழையணும், விட்டியா அவமானம் அடையணும். எனக்கே இந்த தலையெழுத்து. அதுதானே கேட்டேன். ஜம்முன்னு ஜானி வாக்கர் சாப்பிட்டு ஜில்லுன்னு உன்னோட விளையாடுறத விட்டுட்டு. ஓஹோ, இந்த குழந்தைக்குதான் உடம்பு காய்ச்சல. நம்ம மாப்பிள்ள போட்ட போட்ல சாஸ்திரி தானாகவே வித்துட்டு வாங்கிக்கிட்டான். வாங்கலன்னா வழி கேதான், வாயாடிக்கு வாயாடி, ஆள் கட்டுக்கு ஆள் கட்டு, பணத்துக்கு பணம். சமாச்சி தள்ளிட்டோம்ல பாவம். தெரு தெருவா சாஸ்திரி மேஸ்திரி வேலை கூட பார்த்தா. இப்ப வாபீஸ் வாங்கினவன் இத முன்னமே வாங்கிருக்க கூடாதா? வீடு வீடா போய் வச பிராணம் கேட்டதெல்லாம் மிச்சமா இருக்குமே. எலெக்ஷனுக்கு நின்னா அதுதான நமக்கு முக்கிய சரஸ்தான் வர்த்தனை. இப்பதான் ஜெயிச்சுட்டோமே, இனி போடுறது மாலை தான், பிடிக்கிறது சிகரெட்டு தான், ஏறது கார் தான், எங்கிட்டு பார்த்துதான் தோழருக்கு துணைவருக்கு அண்ணும் மகளும் பொதுநிலை சேவை செய்யும் அதிபருக்கு உத்தம நண்பரான ஊழியருக்கு சத்தியனில் தவறாத தன்மருக்கு சமுதாய தலைவருக்கு பாலி மாவட்டம் ஒழிக்கும் தொண்டருக்கு தமிழ்நாட்டு தலைவருக்கு சமூக சீர்திருத்த பெரியாருக்கு அறிஞர்களின் நண்பருக்கு மகளிர் சூழல் அறிஞருக்கு உலகம் புகழ்வருக்கு தீர்த்து பெற்ற மகிமருக்கு தோழருக்கு அன்புமிக்க சகோதரர்களே, என்னை இத்தேர்தலில் தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்கள் யாவர்களுக்கும் என் மனமார்ந்த வந்தனத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் அஞ்சேன், உயிரை இழக்கவும் பின்வாங்கேன், குடியை ஒழிப்பேன், விபசார தொழிலை அழிப்பேன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காகவும் உழைப்பேன். இது சத்தியம். கேசவ முதலியாருக்கு! கேசவ முதலியார் மந்திரியானார், கேசவ முதலியார் மந்திரியானார். கமலா, கமலா, விஷயம் தெரியுமோ? தெரியுமே, அசம்பிளி கதையா ஆரம்பிப்பீங்க. அது உங்களை விட்டாலும் நீங்க அதை விட போறீங்க. அதானா, நான் அதை விட்டாலும் அதிர்ஷ்டம் என்ன விட மாட்டேங்கிறதே. இதை பாத்தியா, இன்று முதல் கேசவ முதலியார் கணம் கேசவ முதலியார், சென்னை மாகாணத்துக்கு மந்திரி. மந்திரி ஆயிட்டீங்களா? கணம் மந்திரியா இருக்கு. ஏய், திவான் பகதூர் வீடுக்கு தானே? ஆ, ரொம்ப நாய் ஜா சக்தா நம்ம சிலையில் முட்டாளா இருக்கானே. ஏ மடையா, நான் ஒரு சிலையை தர்றா. அரே அம்சனாலும் மண்டையில மூளை இருக்குதா? ஆம் சாக்கரேகா, வடிகட்டில முட்டாள்றா. யா, நான் சொல்றத இவங்கிட்ட இந்துஸ்தான்ல சொல்லுங்களேன்.
என்ன அது என்ன பார்த்தா இவங்க முதலாரியா உயிரை விட்டுவாருன்னு இவங்க கிட்ட சொல்லுங்களே தேக்கே தோ முதலார் சாப் காந்திட்டீங்க இத்னா வி நை ஜாந்தேனா வி நை நீ அவரை போய் பார்க்கவும் வேண்டாம் அவர் உயிரை விடவும் வேண்டாம்னு சொல்றான் உனக்கு ரெண்டனா குடுக்கறேன் நான் சொல்ற மாதிரி செய்யறியா சரி சரவத்மா உங்க சொல்லுங்க கோபால் எப்ப வந்த இப்பதான் சகோதரர்களே இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க நான் ஆசைப்படுகிறேன் என் பள்ளி வாழ்க்கையில் இருந்து பரதேச வாழ்க்கை வரையில் இணைப்பிரியாது இருந்த இணையற்ற தோழன் மிஸ்டர் கோபாலன் இனி நாம் எல்லோரும் மீட்டிங்கிற்கு போகலாம் Gentlemen and friends, periyargale, nanbargale, if today I stand before you as one of the ministers of state, indrai dinam arasanga mantrigalil oruvanaga naan ungal munbu nikkiren endral, it is due to the interest you all have evinced in me. Adu thangal yavarum ennidathil konda ookkathal dhaan. I thank you all for your kindness and service. உங்கள் யாவருடைய அன்பிற்காகவும் சிரத்தைக்காகவும் என் மனமார்ந்த வந்தனங்களை அளிக்கிறேன். If wife put less sugar in coffee, the minister in charge of public health is being vilified by the husband. மனைவி காப்பியில் சர்க்கரை குறைத்து போட்டுவிட்டால் புருஷன் சுகாதார மந்திரியை தூசிக்கிறான். If your son fails in the public examination, the minister in charge of education is being vituperated by the father. பிள்ளை பரீட்சையில் தவறிவிட்டால் தகப்பன் கல்வி மந்திரியை அவதூறாக பேசுகிறான். Such criticism will not be useful for any constructive work. இப்படி பிழை கூறுதல் எவ்வித சீர்திருத்த வேலைக்கும் பயன்படாது. Let us all therefore unite and work for the happiness of one and all. ஆகையால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாவருடைய சந்தோஷத்திற்கும் நன்மைக்கும் உழைப்போம் பதவியில் திறந்தேன் மணந்தேன் நான் பதவியில் திறந்தேன் நான் வாழ்வினில் திறந்தேன் ஓஹோ நான் வாழ்வினில் திறந்தேன் மணிராமணி என் வாழ்வு உன்னால் திறந்தது என் வாழ்வு உன்னால் திறந்தது இல்லை இல்லை மணிராமணி என் வாழ்வு உன்னால் திறந்தது